ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பாப்கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 300 கிராம் சிக்கனை வாஷ் பண்ணி நல்லா அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கேன். சின்ன துண்டு லெமன், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மசாலா எல்லாமே நான் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாய் பொடி, ஜீரகப்பொடி, பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் எடுத்திருக்கேன், மஞ்சப்பொடி, சால்ட் அண்ட் பெப்பர், அப்புறம் மல்லிப்பொடி. 150 ml மோர் எடுத்திருக்கேன். 50 கிராம் மைதா, 30 கிராம் கார்ன்ஃப்ளார், பொரிக்க தேவையான எண்ணெய், அப்புறம் 1 முட்டை எடுத்திருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பவுலில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாமே பாதி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பாதியை இன்னொரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகப்பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, மிளகு பொடி, மல்லிப்பொடி, இப்போ லெமன் இதில் புழிஞ்சுக்கிறேன். சிக்கன் ஆட் பண்ணிக்கணும். இதில் எடுத்து வச்சுருக்க மோர் ஆட் பண்ணிக்கிறேன். முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கிறேன். இதில் எடுத்து வச்சுருக்க மைதா, கார்ன்ஃப்ளார், இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுலில் இருக்க இந்த சிக்கனை ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சு எடுத்துக்கிட்டு சிக்கன் பீசஸை லிக்விடை நல்லா வடிச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் இருக்க மாவை நல்லா தட்டி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இன்னொரு பவுலில் நான் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன், அதில் போட்டு எடுத்துக்கணும். போட்டுட்டு மறுபடியும் இந்த பவுடரில் எடுத்து டிப் பண்ணிக்கணும். அப்படியே நல்லா இந்த மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சல்லடையில் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி எல்லா சிக்கன் பீசஸையும் ஃபஸ்ட்டு சிக்கனை இந்த இதிலேருந்து தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு இந்த மாவில் போட்டு ஒரு தடவை பரட்டிட்டு ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் பரட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இதை பேனில் வந்து ஆயில் ஹீட் ஆக்கி வச்சுருக்கேன், அதில் போட்டு எடுத்துக்க போகிறேன். இது நல்லா ஸ்லோ குக் பண்ணணும், இல்லைன்னா வெளியே வெந்திருக்கும் உள்ளே வேகாமல் இருக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள், சரியாக வரும். இப்போ அவ்வளோ குக் ஆகிடுச்சு, திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா குக் ஆனோடனே எடுத்துக்காட்டு. குக் ஆகிடுச்சு, நான் இதை எடுத்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதே ப்ராசஸை மறுபடியும் ரிப்பீட் பண்ண இப்போ செகண்ட் செட்டை போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். பொரிச்சுட்டு காமிக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இதையும் எடுத்துக்கிறேன்.
இப்போ இதையும் எடுத்துட்டேன், பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்ட் செட்டையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது ஒன்று நான் பிச்சு காமிக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிறிஸ்பியான டேஸ்டியான சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. பாய்.